ஃபைனல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற பெரிய வீடியோக்கள் மேக் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்களை போகலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததே கிடையாது. ஸோ இது இந்தியாவுக்கு மைல்ஸ்டோன் சொல்லலாம். பார்த்திங்கன்னா நம்முடைய ஆப்போசிட் டீமான ஸ்ரீலங்காவை நம்ம வந்து 50 ரன்லேயே வந்து நம்ம வந்து ஆல் அவுட் ஆக்கிட்டோம். இது வந்து பெரிய ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததே கிடையாது. இது வந்து ஸ்ரீலங்காவோட குறைஞ்ச 2வது ரன்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஆர்டர் நம்முடைய ஆர்டர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரோஹித் சர்மா கேப்டன், சுபன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஜாஸ்வித் பும்ரா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ். ஸோ இந்த லாஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா முகமது சிராஜ். ஸோ இவரை பற்றி தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க கண்டென்ட்ல பேச போகிறோம். இவர் பேரை கொஞ்சம் ஞாபகிச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அதாவது டாஸ் ஜெயிச்சோன்னு ஸ்ரீலங்கா தான் பேட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா பேட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா முதல்ல மூணாவது ஃபஸ்ட்டு ஓவரில் மூணாவது பாலில் விக்கெட் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து பும்ரா வந்து இந்த வந்து ஓவர் வீசினப்பில் இஷான் கேஎல் ராகுல் வந்து கேட்ச் பிடிச்சார். அதாவது குஷன் பெராரை விக்கெட் ஃபஸ்ட்டு விழுந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது 3.3 அதாவது மூணாவது ஓவர் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு நம்மளுக்கு 4 விக்கெட்டு அவங்களுக்கு அவனுடைய 4 விக்கெட் நம்ம கலட்டி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா வந்து அது 8 ரன் தான் இருந்துச்சு. 8ங்கிற நம்பர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ரொம்ப பேட் லக்கான நம்பர்னு நினைக்கிறேன். ஏன்னா இதிலே வந்து ஒரு 4 விக்கெட் போல் விழுந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்துச்சு, அதாவது பதும் நிசாந்தா அவருடைய விக்கெட் வந்துச்சு. இது வந்து சிராஜ் வந்து பவுல் பண்ணாப்புல பார்த்திங்கன்னா ஜடேஜா தான் வந்து கேட்ச் பிடிச்சாப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சதிரா சமந்தா விக்ரமா அவருடைய விக்கெட் வந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்பிடபிள்யூ அடுத்த பாலில் பார்த்திங்கன்னா நம்ம அசனங்கா விக்கெட்டு வந்துச்சு. அசனங்கா விக்கெட்டு பார்த்திங்கன்னா வந்து யாருன்னா அதே சிராஜ் ஓவரில் தான், அதாவது இஷான் கிஷான் வந்து கேட்ச் பிடிச்சாப்புல. அடுத்தது கொஞ்சம் கழித்து வந்து 12 ரன்னாக இருந்துச்சு. ஸோ 12 ரன்னாக இருக்கும்போது திரும்பியும் வந்து சிராஜ் ஓவர் தான். சிராஜ் ஓவரில் வந்து தனஞ்சயன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவுட் ஆகிறாப்புல. அது கேஎல் ராகுல் வந்து கேட்ச் பிடிச்சாப்புல. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிராஜ் ஓவரில் அடுத்து இந்த நம்ம சனகா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து க்ளீன் போல்ட் ஆகிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரியான வந்து தொடர்ந்து வந்து விக்கெட் வந்து பறி கொடுத்துட்டே இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 33 ரன் அடுவங்க அடிச்சிருந்தாங்க. 33 ரன் அடிச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே இது வந்து குஷான் மெண்டிஸ் அப்படிங்கிறவர் வந்து சிராஜ் ஓவரில் வந்து போல்ட் ஆகிட்டாப்புல. இப்போ வந்து எந்த எத்தனை ஓவர் போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா 11 ஓவர் போட்டிருக்கும். 11.2 பாலில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து 40 ரன் இருக்கும்போது அதே போல் துணித் விலாலகி அவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டவர். ஆனால் வந்து அவரும் வந்து போல்ட் ஆகிட்டாப்புல. சாரி, அவர் வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய ஓவரில் அதாவது கேஎல் ராகுல் வந்து கேட்ச் பிடிச்சிட்டாப்புல. இது வந்து இப்போவும் எத்தனை 12.3 போல் அதாவது 12 ஓவர் தான் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷனில். அதே இது மாதிரி அடுத்தது வந்திங்கன்னா பாண்டியா ஓவரில் அதாவது யார் நம்ம பிரமோத் மதுசூதன் வந்து பேட்டிங் பிடிச்சிருக்காப்புல. பாண்டியா ஓவர் போடுறப்பில் அது அதே மாதிரி வந்து கேட்ச் பிடிச்சது பார்த்திங்கன்னா ஹோலி. இது வந்து ரொம்ப சிம்பிளான கேட்சி. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 50 ரன் தான் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இதில் வந்து 9 விக்கெட்டை கழட்டி எடுத்தோம். கடைசி விக்கெட் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது மதிசா அப்படிங்கிறவர். அது வந்து பாண்டியா ஓவரில் யார் இஷான் கிஷான் வந்து கேட்ச் பிடிச்சிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து விக்கெட் கொடுத்துட்டே இருந்துட்டாங்க. ஏன்னா இது ஃபைனல் மேட்ச் மாதிரி தெரியல. சுத்தமாக நம்மளுடைய டீம்ஸ் எல்லாருமே வந்து சிரிச்சிட்டே இருந்தாப்புல. அவங்க முகத்தில் எது தெரியுது தெரியலையோ ஆனால் முகத்தில் எல்லாத்துக்கும் பழு தெரியுது. அந்தளவுக்கு இதில் வேறு ஒரு கேட்ச் வந்து நம்ம கோலி பிடிச்சாப்புல. கோலி பிடிச்சிட்டு அப்படியே சைனத்தில் படுத்து தூங்கிட்டாப்புல கிரவுண்டில். இதில் என்னென்னா என்ன ஒரு மிம்மிஸ் போட்டிருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து இது நெட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா வந்து இதுக்கு முன்னால் வந்து ஆர்சிபி வந்து 43 ரனில் வந்து ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து 43 ரனில் வந்து ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் 49 ரன் தாண்டிடக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவர் வந்து படுத்துங்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரியாக போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் கேட்ச் பிடிக்கும்போது வந்து 50 ரன் தாண்டிடுச்சு. ஸோ வந்து இது வந்து ஆர்சிபி ரெக்கார்டை முடியடிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் மிமிஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு கமெண்ட் ஒன்றும் வந்து வந்துட்டு இருக்குது நம்ம நெட்டில், அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து சிராஜ் தான் வந்து ஆட்ட நாயகன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் பார்த்திங்கன்னா இதோட 7 ஓவர் போட்டிருக்காப்புல. 21 ரன் தான் வந்து விட்டு கொடுத்துருக்காப்புல. 6 விக்கெட்டு கழட்டி எடுத்துட்டாப்புல. இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்டுன்னு சொல்லலாம் நிஜமாவே. ஸோ ஏன்னா இது இந்தியாவுக்கு வந்து பெரிய மைல்ஸ்டோன். இதில் வந்து ஒரு 4-5 சரித்திர சாதனைகள் நடந்திருக்கு. ஏன்னா அதாவது இது 50 ஓவர் மேட்ச்சு. ஏன்னா ஏற்கனவே மழை காரணமாக வந்து நம்ம லேட்டாக தான் வந்து மேட்ச் தொடங்குச்சு. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து அதே மாதிரியே வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஓவரில் அதிக விக்கெட்டுகளும் வந்து கலத்தி எடுத்துட்டோம்.
பதினஞ்சு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரன் 50 ரன்லேயே வந்து எல்லா விக்கெட்டையும் வந்து கழட்டி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமுடைய ஸ்கோரும் வந்து 25 ரன்லேயே முடிஞ்சு 25 ஓவர்லேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது 50 ஓவர், அது 50 ஓவர் கணக்காச்சா கூட 100 ஓவர் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது T20 மாதிரி கூட இல்லை, 10 ஓவர்லேயும் மேட்சை முடிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 ஓவர்லேயும் வந்து அடித்து முடிச்சிருக்கோம் அந்த 50 ரன்னை. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து குறைஞ்ச நேரத்துலேயும் இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே ரெக்கார்டு. குறைஞ்ச நேரத்தில் நடந்த மேட்ச்சு, குறைஞ்ச ஸ்கோர் அடித்த மேட்ச்சு, அது இல்லாமல் வந்து ஒரு டீம் வந்து ஒரு ஆப்போனண்ட்டுக்கு எதிராக வந்து ரன் அடித்து 263 ரன் பால்ஸ் வந்து மிச்சம் வச்சுருக்கு. இதுவும் வந்து ஒரு ரெக்கார்டு. இந்த மாதிரி வந்து ரெக்கார்டு வந்து மேட்ச்சில் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. இது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆசிய கோப்பை வந்து நம்ம வந்து இதோட 8வது தடவை வந்து கைப்பற்றுறோம். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சரித்திர சாதனை நடந்துருச்சு. அதுக்கு தான் நம்ம வந்து 17 தான் கொடுத்துருக்கோம். இது இந்த விஷயம் நிறைய இது தெரியுமோ தெரியலையான்னு தெரியல, ஆனால் சொல்கிறேன். 24 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு கப்பில் ஒரு சீரீஸில் வந்து 1999 நம்ம வந்து இலங்கைக்கு எதிராக வந்து 54 ரனில் வந்து ஆல் அவுட் ஆகியிருந்தோம். அது வந்து ஒரு வருடத்தக்க விஷயமாக இருந்துச்சு. அந்த 24 வருஷம் கழித்து திரும்ப பழுதீர்த்துக்கு தான் சொல்லணும் இந்தியா ஸ்ரீலங்காவை. ஏன்னா நம்ம இப்போ வந்து 50 ரன்லேயே நம்ம அவங்கள வந்து நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம். ஸோ இது வந்து மகிழ்ச்சிகரமான விஷயம். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து நம்ம இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறு, எல்லாருமே மேட்ச் பார்க்க வந்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு வந்து மிஞ்சி போனது வந்து வருத்தம் மட்டும்தான். ஸோ ஓகே பரவாயில்ல. சரி, இந்த வீடியோக்களையும் வந்து உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடம் இந்த வீடியோ வருது. உங்கள் வீடு நீங்கள் நண்பன் வளசன். தேங்க்யூ, ஹெட்ஸ் ஆஃப்.